சில விஷயங்களை என்ன செஞ்சாலும் மாத்திக்கவே முடியாது. பெண்களுக்கு எவ்வளவுதான் வெளி உலக காட்டினாலும் பெரும்பாலும் இன்னைக்கும் அழுது வடியும் சீரியலை தவறாம பாக்குறவங்க இருக்கிறாங்க. இது போல ஆண்கள்கிட்டயும் பல விஷயங்கள் இருக்கு. இது ஒரு விதமான ஹார்மோன் பிரச்சனையா, இயல்பாவே ஆண் பெண் இப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா ஆண்களால இந்த 8 விஷயத்த கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில மாத்திக்கவே முடியாது. ஆண்கள் பெண்களுடைய கண்களை பார்த்து பேசுவது கடினம் கிடையாது, ஆனா பேசும்போது கழுத்து கீழே ஒரு நொடியாவது பார்வை போயிட்டு வரும். இது அவங்களால தவிக்கவே முடியாத ஒண்ணு. ஹெட்செட் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்கறது போல மியூட் செஞ்சுட்டு மற்றவங்க பேசுறத ஒட்டு கேட்கறது. மூன்றாவதா, ஆண்கள் பலர் கருப்பு கண்ணாடி தான் பயன்படுத்துவாங்க. அதுல சில ஆண்கள் வெயில் இல்லாத போது கூட கூட்டத்துல கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு ஃப்ரீயா சைட் அடிப்பாங்க. நாலாவதா, தியேட்டர் மால் போன்ற பொது இடங்களில் சிறுநீர் கழிக்கும் போது டாய்லெட்டே வெறிச்சோடி கிடந்தாலும் ஒரு மூளைக்கு போய் தான் சிறுநீர் கழிப்பாங்க. இல்லைனா யாராச்சும் யூரின் போயிட்டு இருந்தா அவங்க பக்கத்தில் தான் போய் நின்று யூரின் போவாங்க. யூரின் போயிட்டு இல்லைனா ரெஸ்ட் ரூமில் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா டிஷ்யூ பேப்பர் இல்லைனா டாய்லெட் பேப்பரை பயன்படுத்துறது. அடுத்தது, எவ்வளவு நெருங்கிய உயிர் தோழனா இருந்தாலும் அவன் ஒரு பொண்ணுக்கிட்ட தொடர்ந்து சில நிமிஷங்கள் பேசினா கூட வைத்தறிச்சல் படுறது. ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஆண்களுக்கு இந்த பழக்கம் இருக்கும். தான் பக்கத்தில் இல்லைனா வகுப்பில் யாராச்சும் யூரின் கழிக்க போனால் உடனே எழுந்து நானும் போகிறேன் அப்படின்ட்டு போகிறது. ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் பாஸ் பண்ண நிறைய பேர் முயற்சி செஞ்சாலும் பெரும்பாலும் உண்மையாகவே யூரின் போக போகிறவங்களாம் இருக்காங்க. இன்டர்நெட் கையில் கிடச்சிடுச்சுன்னா யாருமே அதுலேருந்து வெளியே வரமாட்டாங்க. ஆனால் ஆண்கள் கையில் அன்லிமிட்டட் நெட் கிடச்சா ஒரு முறையாவது பலானா சைட்டை ஓப்பன் செய்யாமல் வெளிவரவே மாட்டாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.